வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் வாழைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். ரெண்டே ரெண்டு வாழைக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். நாட்டு வாழைக்காய், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஈஸியான மெத்தட், ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்குறேன். இதில் காம்பையும் அந்த நுனி பகுதியையும் வெட்டிட்டு நடுப்பகுதியில் ரெண்டாக வெட்ட போகிறோம். இதை மாதிரி இப்போ இதை அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வைப்போம். அப்போ தான் கருக்காது. வேக வைக்கிறதுக்கும் அதே அரிசி கழுவுன தண்ணியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அரிசி கழுவுன தண்ணியை சூடாக்கிட்டு அது கொதிக்க வரும்போது நம்ம வாழைக்காயை போடணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வேகும். அதில் இருக்கக்கூடிய அந்த பசை மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வந்து எண்ணெய் சேர்க்கறதுனால வாழைக்காயை விட்டு பிரிஞ்சு தண்ணியில் கலந்துடும். இது அப்பப்போ இதை மாதிரி புரட்டி விட்டு வேக விடணும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் காய் தோல் வந்து காயாக அப்படியே இருக்கும், பச்சையாக அப்படியே இருக்கும். இடையில் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹார்டாக தான் உள்ளே போகுது, அதனால் இன்னும் கொஞ்சம் வேகலாம். இப்போ வெந்துருச்சு ஓரளவு. அதை ரொம்ப குழையாமலும் பார்த்துக்கணும். குக்கரில் வச்சோன்னா குழஞ்சிரும். ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சு இது ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மற்ற ஜாமான்களெல்லாம் வெட்டி எடுத்துப்போம். வெங்காயம் வெட்டியாச்சு. இந்த வாழைக்காயை இந்த மாதிரி சதுர சதுரமாக வெட்டியிருக்கிறேன். வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு, பெருசாக இருந்தால் ஒன்று. தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், வத்தல் பொடி அரை ஸ்பூன், சீரகப்பொடி கால் ஸ்பூன், மல்லிப்பொடி கால் ஸ்பூன், அது ரொம்ப எடுக்க வேண்டாம். பெருங்காயத்தூளும் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவை பார்த்தா தெரியும். கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் பூண்டு அஞ்சு அல்லது ஆறு, அதை ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன். சின்னது, பெருசாக இருந்தால் நாலு போதும். இப்போ உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாணலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு, அப்புறம் அந்த ரெண்டாக வெட்டி வச்ச பூண்டு, பூண்டு நல்லா ரெண்டாக கீறி கீறி வச்சுருக்குது. அப்போ தான் வதங்கும்போது நல்லாயிருக்கும். முழுசாக இருந்தால் அந்த அளவுக்கு வேகாமல் போயிடும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். லேசாக வதக்கிட்டு தேவையான உப்பு அதில் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ரொம்ப சிவப்பாக வதக்க வேண்டாம், பட் நல்லா அது உப்பிட்டு வந்திருக்கும் நம்ம நல்லா எண்ணெய் விட்டு பொரிக்கிறதுனால. ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பொடியை போடணும். மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக இருந்தாலும் ஓகே தான். பொடியை போட்டு இப்போ அதை நம்ம வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே அது வெந்துடும். கருகாமல் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம வாழைக்காயை போட போகிறோம். ரெடியாக பக்கத்தில் இருக்கிறது நல்லது, இல்லைன்னா இது கருகிரும். ஸோ அந்த வாழைக்காயை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் புரட்டி புரட்டி வதக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அதில் நல்லா ஏறும்.
வாழைக்காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் தீ கூட்டிக்கலாம். வாழைக்காயை நல்லா ஆற வச்சு வெட்டினாதான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே நசுங்கி நசுங்கி ஒரு மாதிரி ஷேப்பில் சாயி அப்படியே ஒட்டிக்கும். இதை மாதிரி உதிரியாக வராது வாழைக்காய். இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டாகி அதில் சேர்ந்த உடனே வாழைக்காயோட வெள்ளை நிறமே இல்லாமல் முழுசாக அந்த கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை சேர்த்து அதையும் நல்லா வதக்க போகிறோம். தேங்காயோட கலரும் மசாலா கலருக்கு வர வரைக்கும் வெள்ளை கலரே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தீ ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கோங்க, அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் புதினா இலைகளை நம்ம போடுறோம். நான் காஞ்ச புதினா இலையை போட்டிருக்கேன். மீடியமில் வச்சு நல்லா வதக்கிட்டு நல்ல பக்குவம் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சுவையான வாழைக்காய் பொரியல் தயாராகிருச்சு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.